கதவு வழியாக இலங்கை செய்தியோடு நான் கஸ்தூஸ்ரீ. நோய் தொற்று உலகை விட்டு போவது கடினம் என்பதால் நாம் அதனுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. ஆனாலும் இப்போதைக்கு நோய் தொற்று உலகை விட்டு போகாது. நாம் வர்த்தக நிலையங்களையும் பாடசாலைகளையும் தொடர்ந்து மூடி வைத்திருக்க முடியாது. ஆனால் அவற்றை திறப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் நாம் நமது அரசியல் செயற்பாடுகளை 3 நாட்கள் நிறுத்தி வைத்த பின்னர் தனிமைப்படுத்தல் விதிகளுக்கு உடன்பட்டே மீண்டும் ஆரம்பித்துள்ளோம். உலகில் நோய் தொற்றின் 2வது அலை பற்றி ஆபத்து இருப்பதனால் எமது விமான நிலையத்தை திறப்பது கூட ஆபத்தாகத்தான் இருக்கின்றது. ஹம்பாந்தோட்டை மக்கள் ராஜபக்சகள் மீது 100 வருட காலம் நம்பிக்கை வைத்துள்ளனர். அந்த மக்களுக்கு ராஜபக்சகள் வழங்கியுள்ள வசதிகளைப் போல் எவரும் வழங்கியதில்லை. சஜித் பிரேமதாச அங்குள்ள காடுகளை அழித்து வீட்டுத் திட்டங்களை மட்டும் உருவாக்கினார். கடந்த 5 வருடங்களாக அங்கு வீதிகள் மற்றும் மின்சாரம் என்பன இல்லை. பாடசாலை கட்டிடம் ஒன்று கூட அங்கு நிர்மாணிக்கப்படவில்லை. இவை அனைத்துக்கும் சஜித் பிரேமதாசதான் பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்தார்.